ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஸ்பெஷல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம அனிதாவை சொல்லலாம். ஏன்னா வந்து அனிதா வந்து கேம் வந்து செமையாக விளாண்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்க்கணும் வேறு லெவலில் விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியான ஓட்டு எண்ணிக்கை வந்து இருந்ததுனால இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் பிக் பாஸில் வந்து ஓட்டு எண்ணிக்கையை வச்சு தான் வந்து தேர்வு பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூலி வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க, நம்ம அனிதா வந்து லாஸ்ட் இடத்துல இருக்காங்க. பட் ஆனால் வந்து ஜூலியோட நம்ம அனிதா வந்து கேமை வந்து நல்லாவே விளாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நிருப்போட அனிதாவோட ரெண்டு பேரோட காம்போ வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு பிக் பாஸில் வந்து விளாண்டுட்டு இருக்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சு. நம்ம அனிதாவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ருதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஸ்ருதி போகலை. ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் தானே எடுக்கிறாங்க. அதனால் வந்து ஸ்ருதி வந்து இந்த வாரம் இருக்காங்க. நெக்ஸ்ட் வாரம் கண்டிப்பாக வந்து ஸ்ருதியா சதீஷ் ரெண்டு பேரில் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து டபுள் எடிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம். ஏன்னா இந்த வீக்கே டபுள் எடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம அனிதாவை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.